श्री गणेशाय नमः आदिपूज्याय देवाय दंतमोदकधारिणे वल्लभाप्राणकांताय विघ्नराजाय मंगलम्। ब्रह्मांडं खंडयन्ती हरशिरसि जटावल्लिमुल्लासयन्ती स्वर्लोकादापदन्ती कनकगिरिगुहागण्डशैलात्स्खलन्ती क्षोणी पृष्ठे लुठन्ती दुरितचयचमूनिर्भरं भर्त्सयन्ती पातोधिं पूरयन्ती सुरनगरसरित्पावनीनः पुनातु पातोधिं पूरयन्ती सुरनगरसरित्पावनीनः पुनातु। मज्जनमातङ्गकुम्भच्युतमदमदिरामोदमत्तालिजालम् स्नानै सिद्धाङ्गनानां कुचयुगविगलत्कुङ्कुमासङ्गपिङ्गम् सायं प्रातर्मुनीनां कुशकुसुमचयैश्चिन्नतीरश्च नीरम् पायान्नो गाङ्गमम्भः करिकरमकराक्रांतरं हस्तरंगम्। आदौ आदिपितामहस्य नियमव्यापारपात्रे जलम् पश्चात् पन्नगचायिनो भगवतः पादोदकं पावनम् भूयः शम्भुजटा विभूषणमणिर्वञ्जन्होः महर्षेरियं कन्या कल्मषनाशिनी भगवती भागीरथी पातु मा। वैशाखे शुक्लसत्तम्यां जह्नुना जाह्नवीपुरा क्रोधात् पीता पुनस्त्यक्ता कर्णरन्ध्रात् दक्षिणात् तां तत्र पूजये देवी गंगां गगनमेखलाम्। परम पवित्रमाने इंद वैशाख मासं प्रवरमान मासं सुलभमान धर्मंगल महत्तान पलंगल अदिले नान इन्निंटिके पेशिंटिरुक्र नाल आचार्य शंकर जयंतिके अडुत्त नाल மே மாசம் பதினெட்டாம் தேதி வைசாக சுக்ல சப்தமி காலம்பர ஆறு நாழிக சஷ்டி இருக்கத்தான் செய்யும். சுக்ல சஷ்டி வெள்ளி செவ்வாய்க்கை மடு கூடியிருக்கு. மாத்தியான வியாபினி சப்தமி உண்டு. இன்னைக்கு கங்கா சப்தமி, ஜன்னு சப்தமி, ஜாஹ்னவி சப்தமி இப்படியெல்லாம் பேர். சாதாரணமா கங்கைக்கு ரெண்டு நாள் ரொம்ப புனிதமானது. கங்கை முதல்ல பூலோகத்துக்கு இறங்கி வந்த நாள் தேவலோகத்திலேருந்து கங்கா தசஹரான் அதுக்கு பேர். ஜேஷ்ட மாசம் சுக்லபக்ஷ தசமி அது ரொம்ப பிரசித்தமானது ஒரு திதி. பத்து விதமான பாபங்களையும் அழிக்கக்கூடியது. பகீரதன் தபஸ் பண்ணி சிவபெருமான் கருணையோடு அவர் ஜடையில ஏத்துண்டு கங்காதரன் மறுபடி அங்கேந்து பகீரதன் பின்னாடி வந்துட்டு இருந்த கங்கா ஜன்னு மகர்ஷி அப்படின்னு ஒரு ராஜ ரிஷி. அவர் ராஜகுலத்தில் பிறந்தார். ஆனால் ரிஷித்துவம் அவருக்கு பிராப்தியாச்சு. அவருடைய ஆசிரமம் கங்கையுடைய வெள்ளத்தால சூழப்பட்டு அடிச்சுன்னு போகப்பட்டது. அதனாலே பரம சித்த யோகரா இருந்த யோகியா இருந்த அந்த ஜன்னு கங்கையை முழுக்க பாகீரதி முழுக்க பானியம் பண்ணிட்டார். முழுக்க குடிச்சிட்டார், பானியம் பண்ணிட்டார், பருகிட்டார். கங்கை எங்கும் காணல. எவ்வளவோ தபஸ் பண்ணி தன்னுடைய பித்திருக்கள்லாம் கரையேற்றணும் இல்லையா, சகரபுத்திரால் 60,000 பேர்னு கேள்விப்பட்டோமே. பொதுவா கங்கைக்கே பித்ரு நதினு பேர் உண்டு, பித்ருத்தாரணம். கங்காவதரணம்னு சாட்சாத் வால்மீகி ராமாயணத்துல ரொம்ப சுப்பிரசித்தமா அந்த கதை இருக்கு. அவ குலத்துல வந்த பகீரதன் தபஸ் பண்ணி பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவா. ஆகாசத்துல தேவலோகத்துல வாஞ்சின்னு இருந்த அந்த கங்காதேவி பூலோகத்துல பிரம்மதேவர் ஆஜ்ஞையின் பேர்ல பிரவகிக்க சம்மதிச்சா. அவளுடைய வேகத்தை தாங்கக்கூடிய ஒரே ஒத்தர் சாட்சாத் சம்பு கைலாச சங்கரன். தன் ஜடையில தாங்கி அதுக்கப்புறம் கங்கையை விட்டார். அப்படி வந்துட்டு இருக்கிற கங்கா ஜன்னு மகர்ஷி ரோஷத்தோட பருகிட்டா. உடனே பகீரதனும் மகர்ஷிகளும் எல்லாரும்
ஒரு பெரிய காரியத்துக்காக கங்கா இங்க இந்த பூமியில அவதாரம் பண்றா. அதனாலே இவள் உன்னுடைய பொண்ணும் அப்படி இருக்கும் பொழுது இவளை நீங்க ஒன்னும் பண்ணக்கூடாது. உங்களுடைய பொண்ணாச்சே, அவ மேல உங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு சொன்ன உடனே ஜன்ம ரிஷி வாயால பருகினவர் கங்கையை தன் வலது கால் வலது காது மூலமா திருப்பியும் புனப்பிரவாகமாச்சு. குரோதாத் பீதா புனஸ்தியக்தா கர்ணரந்திராத்து தட்சிணாத்து. அதாவது சாதாரணமா பார்த்தேன்னா ஆசமனம்லாம் பண்றது எப்ப இருந்தாலும் ஸ்ரோத்ராச்சமனம்னு பேர். தீர்த்தம் கூட இல்ல ஆசமனம் பண்றதுக்கு சுத்திகரணம் பண்ணிக்கிறதுக்குனா வலது காதை தொடரும். ஏன்னா அங்க கங்கை இருக்கா. ஜன்ம மகர்ஷியுடைய புத்திரியா இருந்தாலும் அவளுக்கு ஜான்னவி அப்படின்னு அது வந்து பேரு. அப்படி அவர் பருகி திருப்பியும் கங்கைய வலது காது மூலமா ஜன்ம மகர்ஷி விட்ட நாள் வைசாக மாசம் சுக்லபக்ஷ சப்தமி மாத்தியானிக நேரம். அதனால அது இன்னைக்கு அமைஞ்சிருக்கு மாத்தியான வியாபினி கங்கா சப்தமின்னு ரொம்ப பிரசித்தம். கங்கா பூஜை அவசியம் பண்ணணும், கங்கைய ஸ்மரிச்சுக்கணும், கங்கையுடைய திருநாமங்கள் சொல்லணும். கங்காஷ்டகங்கள்லாம் ஆச்சாரிய சங்கரெல்லாம் பண்றாரு. அதுலேயும் தான் ரெண்டு மூணு ஸ்லோகம் சொன்னோம் ஆரம்பத்திலே. அதையெல்லாம் கீர்த்தனை பண்ணலாம். கங்கா கங்கேதி யோபுரூயாத் இல்லையா. கங்கையே கங்கேன்னு எவ்வளவோ நூறு யோஜனை ஆறு ஒரு யோஜனை எட்டு மைல் தூரம் எவ்வளவோ நெடுந்தூரத்திலிருந்து கங்கா கங்கான்னு சொன்னாலும் யோஜனானாம் சதைரபி முச்சதே சர்வ பாபேபியா விஷ்ணு லோகம் ச கச்சதி. சில பேர் சிவலோகம் ச கச்சதி. ஆகமொத்தம் இஷ்டலோகம் ச கச்சதி. அப்பேற்பட்ட கங்கா சப்தமி முதல் நாள் பொதுவா சொல்லிட்டு இருப்பேன், அன்னைக்கே சொல்றேன், நீ காலம்பரை சொல்றேன். மத்தியானம் அவசியம் எல்லாரும் கங்கையை ஸ்மரிச்சுக்கோங்கோ, கங்கா பூஜை பண்ணுங்கோ, கங்கா நாமத்தை கோஷணம் பண்ணுங்க. கங்கா 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 ஓம் நம அவசியம் கங்காஸ்மரணம் இன்னைக்கு பண்ணணும். சரி, நாம வைசாக மாசத்துல பவித்திரமான ஒவ்வொரு திதிக்கும் ஒரு மகிமை. அதுல ஜலதானம் பத்தி பார்த்தோம், அன்னதானத்தை பத்தி பார்த்தோம். பொதுவா இந்த தர்மங்கள்லாம் ரொம்ப சுலபமானது. அதுல முக்கியமா சத்திரதானம்னு ஒண்ணு உண்டு. சத்திரம்னா கொடை. ஆத்யாத்மிகாதி துக்கானாம் சாந்தையே மனுஜேஸ்வர சத்திரம் தத்யா பிரயத்னேன வைசாகே மா சிவா சக்ருத். ஒரு தடவையாவது வைசாக மாசத்துல ஜென்மத்துல ஆத்யாத்மிகாதி தோஷங்கள், ஆத்யாத்திகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம், பலவிதமான ஆதி அப்படின்னா மனசுல இருக்கிற ஒரு கஷ்டம். பஞ்சபூதங்களால கஷ்டப்படுறது, தேவதைகளுடைய கோபம், நமக்குள்ளேயே இருக்கிற பல விதமான சல்யங்கள், இந்த மூணு விதமான துக்கமும் சாந்தி ஆறுத்துக்காக வைசாக மாசத்துல பிரயத்னத்தோட முயற்சி பண்ணி ஒரு குடைய கொடுக்கணும், சத்திரதானம் பண்ணணும். அதுக்கு அற்புதமான ஒரு ஆக்கியானம் சொல்லப்படுறது. வைசாகே தர்மதப்தானாம் மாணவானாம் மகாத்மனாம் ஏ குருவந்தி ஆதபத்ராணம் தேஷாம் புண்ணியம் அனந்தகம் அத்தைவோதாஹரந்தீமம் இதிஹாசம் புராதனம் வைசாக தர்மமுத்திஷ்ய புரா கிருதயுகே கிருதம் வங்கதேசே புரா கஷ்டித் ஹேமகாந்த இதி ஸ்ருதஹ குஷகேதோ சுதோ தீமான் ராஜா சஸ்திர பிருதாம் வரஹ ஏகதா மிருகயா சத்தோ கஹனம் வரமாவிஷத் தத்ர நானாவிதான்ஹத்வா மிருகான் க்ரோடாதிகான் பஹூனு ஸ்ராந்தோ மத்யான்ன வேலாயாம் முனீனாம் ஆஸ்ரமம் யயௌ. இந்த வைசாக மாசத்துல தர்ம தப்தானாம் கொடுமையான வெயில்ல தவிக்கிறா, பஞ்சாக்னி தபஸ்னு பண்ணுவா. நாலு பக்கமும் நெருப்பு எரியி வச்சுட்டு அஞ்சாவது நெருப்பு ஆகாசத்துல காஞ்சின்னு இருக்கிற சூரியன், பஞ்சாக்னி தபஸ். பல ஜனங்களுக்கு குதுப்பா குதிக்கிற கத்தரி வெயில், அந்த வெயில் தர்ம தப்தானாம். அப்பேறப்பட்ட மனிதர்களுக்கு ஆதபத்ராணம் அவ வெயிலேந்து அவளை காவந்து பண்றது எது? குடை கொடுக்கிறது.
அதோடைய புண்ணியம் அனந்தகம், அதுக்கு முடிவு இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல செய்கைய கருணையோட ஒருத்தர் புரிஞ்சாச்சுன்னா அந்த புண்ணியத்துக்கு அளக்க முடியாது, முடிவு கிடையாது. அந்த புண்ணியம் நிரந்தரமா இருக்கும். அதுக்குன்னு ஒரு இதிகாசம் சொல்லப்பட போறது. வைசாக தர்மம் நல்ல நமக்கு இது பிடிபடணும், அதுல ருச்சி வரணும்ங்கிறதுக்காக. வங்கதேசத்துல முன்னொரு காலத்துல ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு ஹேமகாந்தன் பேர். குசகேத்துடைய பிள்ளை, தீமான், மகா புத்திசாலி, எல்லா விதமான சஸ்திரங்கள் எல்லாத்தையும் தாரணம் பண்றதுல மகா சாமர்த்தியம் உள்ளவர், சஸ்திராஸ்திர குசலம். மிருகயாசக்தன், வேட்டையாடுவா ராஜாக்கள். அப்படி வேட்டையாடுற வியாஜத்துல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த ராஜா போனார். பலவிதமான துஷ்ட மிருகங்களை வேட்டையாடினார். மத்தியான வேலையாச்சு, ரொம்ப களைப்பாச்சு. அங்க ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்லாம் அங்கங்க இருக்கும் காட்டிலேயே. பொதுவா நாட்டில் இருக்க மாட்டா, காட்டுல தான் இருப்பா. ஜனசங்கமே வேண்டாம் அப்படின்னு அவ தனியா இருப்பா, காட்டில் இருப்பா. அந்த மத்தியான வேலையில களைச்ச, ரொம்ப களைப்பா, டயர்டாயிடுச்சு ஹேமகாந்தனுக்கு. தன் சைகா கூட முனிவர்களுடைய ஆசிரமத்துக்குள்ள பிரவேசம் பண்ணா அவ அங்க அர்க்யம் பாத்தியம் என்ன இருக்குமோ, க்ஷீரம், கந்தம், பலம், இதெல்லாம் கொடுப்பாவா. ஏன்னா துஷ்ட மிருகங்கள்ல இருந்து எல்லாரையும் காவந்து பண்ணாலும் ராஜாவுக்கு யார் வந்தாலும் அவ அர்க்யபாத்தியம் கொடுத்தாகணும், விசேஷமா ராஜாவுக்கு கொடுப்ப. ததா சதர்ச்சினோ நாம ரிஷய சம்சிதவிரதாக சமாதிஸ்தான ஜானந்தி பாஹ்ய கிருத்யஞ்ச கிஞ்சன தாம் திருஷ்ட்வா நிச்சலான் விப்ரான் குருத்தோஹந்தும் மனோததே பூபம் நிவாரயாமாச சிஷ்யானாம் அயுதம் ததா துர்புத்தே சுணுனோ வாக்கியம் குரவஸ்து சமாதிகா நோ ஜானந்தி பஹிக்ருத்யம் தஸ்மாத் க்ரோதம் ந சார்ஹசி. சதர்ச்சினாக அப்படின்னு சொல்லப்படுற ரிஷிகள் ஒரு கூட்டம், ரிஷயா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முனிவர்கள் பல பேர் மண்டலமாய் இருக்கிற அந்த அவ தபோபூமி, அவ ஆசிரமங்கள், அவ இந்த ராஜா களைப்பா மத்தியான நேரத்துல அங்க வர நேரத்துல அவெல்லாம் சமாதியில இருந்தா, புறலோகத்துடைய நினைவே அவளுக்கு கிடையாது. பாஹ்ய கிருத்யம் ஜானந்தி கிஞ்சன, வெளி உலக நினை பிரஜையே இல்லாம உள்ளுக்குள்ள தியானம் பண்ணிட்டு இருந்தாலும், தான் திருஷ்பா நிச்சலான் விப்ரான் குருத்தோஹந்தும் மனோததே. அதை பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வந்துடுத்து, கோபம் பாபம் செண்டாலம் இல்லையா, பசி வந்தா தாகம் வந்தா உடனே கோபமும் வந்துடும், அது உடனே நீங்காட்டான். அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணணும்னு நினைச்சான், அழிக்கணும்னு நினைச்சான், கொலை பிரிய துணிந்தான் அந்த ஹேமகாந்தன். உடனே அவ சிஷ்யர்கள்லாம் இருந்தா அவாலா 10,000 பேர் அயுதம் சிஷ்யானாம் ததா அவாலா, ஏ துர்புத்தே, ராஜானா ரஞ்சயதீதி ராஜா, எங்க குருக்கள்லாம் சமாதியில இருக்கா, வெள்ள என்ன நடக்கிறதுன்னு புற உலக நினைவே இல்லாம தியானம் பண்ணிட்டு இருக்கிறவாள், எப்படி உனக்கு என்ன அபச்சாரம் அவ பண்ணா, நீ வரப்போறேன்னு அவள் தெரியுமா, உனக்கு கொடுக்கறதுக்கு தான் அவ எதுவும் இல்லையா, அவ கருணையே வடிவானவர்கள், தியானம் பண்ணிட்டு இருக்கா, சமாதியில இருக்கா, நீ வந்தது அவளுக்கு தெரியாது, கோபப்படாத. உடனே சிஷ்யர்களை பார்த்து இந்த ஹேமகாந்தன் ரொம்ப கோபம், குரோதத்தோட சொல்றான், யூயம் குருத்வம் ஆதித்யம் அத்வஸ்ராந்தே திஜாக, அவனே களைப்புல இருக்கான், அதனாலதான் அந்த கோபம். ராஜாக்களுக்கே கொஞ்சம் க்ஷாத்திரம் உண்டு, க்ஷத்ரியா இல்லையா, அதை தவிர அவன் களைப்பா இருக்கான், பசி ராகம் களைப்பு, வேட்டையாடி களைச்சிருக்காங்க, அதனாலே அவனுக்கு கோபம் பொங்குறது. நீங்க பொண்ணுங்க ஆதித்யத்தை, அவ சமாதியில இருக்கனா பரவாயில்ல, நீங்க என்ன கவனிக்கலாமே. அப்பதான் அவ சொல்றா, நாஜப்தா குருபிர் பூப வயம் பிக்ஷாசின புனகா குரு தந்திரா கதம் கருத்தும் ஆதித்யம் தே வயம் க்ஷமா பிரத்யாக்கியாதோ நிருபசிஷ்யை ஸ்தானந்தும் தனுராததே மிருகதஸ்யுபயாதிப்யோ பகுதா ரக்ஷிதா மயா தே மாம் ஏவோபதிக்ஷந்தி மயா தத்த பிரதிக்ரஹா ஏதே மாம் ந விஜானந்தி க்ருதக்னா பூரிபாணினஹ
க்ரதோபி மேரதோஷஸ்யாதேதான் வை ஆததாயினஹ. அந்த சிஷ்யர்கள்லாம் சொல்ற, நாங்கள்லாம் குரு தந்திரர்கள், அதாவது குரு கட்டுப்பட்டவா, ஸ்வயமா நாங்களே எதுவும் பண்ண மாட்டோம், நாங்கள் பிக்ஷை எடுத்து பவதி பிக்ஷாம் தேகின்னு பிக்ஷாசனம் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறவா, எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, நிஷ்கிஞ்சனால். கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரு. அதனாலே எங்களால எப்படி உங்களுக்கு ஆதித்யம் பண்ண முடியும், உங்களுக்கும் உங்க சைனிகங்களுக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, எங்க ஒண்ணும் தெரியாதே, கட்டளையும் இல்லையே, நாங்களை சுதந்திரமா என்னத்தை பண்ண முடியும், ஒண்ணும் தெரியாதே. உடனடியா அந்த நேரத்துல அவனுக்கு உச்சத்துக்கு போயாச்சு கோபம், அம்பையும் வில்லும் எடுத்துட்டான், மிருகங்களை வேட்டையாடல் முடிஞ்சாச்சு, முனிவர்களை வேட்டையாட ஆரம்பிச்சான். அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த காட்டுக்கு ராஜாக்கள் நான் எதுக்கு வேட்டையாட வரா, துஷ்ட மிருகங்களையும் இந்த வழிப்பறி பண்ணிட்டு இருக்கிற கொள்ளக்கூட்டம் தஸ்யுகள் தஸ்கரம் பண்றதா, அவால் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி நான் ரட்சிதம் பண்ணேன், எனக்கு இதுதான் கைமாறா, உபதேசம் பண்றேலோ, சிக்ஷ பண்றேலா எனக்கு தர்மத்தை பத்தி, நான் கொடுக்கற வாங்கிட்டு பிரதிகிரகம் வாங்கிக்கிறேன் இல்லைங்க, என்கிட்டேந்து நான் வந்தா எப்பயோ வரேன், நான் வரும்பொழுது என்னை கவனிக்காம அவாயனடானா கண்ணை மூடி பாஷாங்க பண்ணிட்டு இருக்கா, ஒன்னும் தெரியாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப அகம்பாவம் ஜாஸ்தி இருக்கு உங்களுக்கு, உங்க மாதிரி இருக்கிற நன்றி கெட்டவாளை கொன்னாலும் எனக்கு தோஷம் இல்ல, ஆததாயின நன்றி கெட்டவன் வஞ்சகால். ஏவம் விக்ருத்தமானசன் சரான் முஞ்சன் சராசனாத் தான் வித்ருதான் அனுத்ருத்ய ஜக்னே சிஷ்யசதத்ரயம் துத்ருகுரு பயதத் சர்வே விஹாயாஸ்ரம மஞ்சசா வித்ராவிதேஷு சிஷ்யேஷு பலாபாசிரம சம்ஸ்திதான் சம்ஹாராஞ்சகுரு சீக்ரம் சைனிகா பாப புத்தயஹ யதேஷ்டம் போஜனம் சக்ருன் நிருபேனைவானுமோதிதா ததசேனாவ்ருதோ ராஜா புரிமாகாதினாத்யயே. அந்த ராஜா புங்கான புங்கமா அம்பெல்லாம் விட்டு அந்த குழந்தை சிஷ்யர்கள் அறியாதவா அவளை துரத்தி துரத்திந்து ஓடுற பாக்குறா, 300 பேரை அன்னைக்கு சம்ஹாரம் பண்ணான், 300 பிரம்மச்சாரிகள் சிஷ்யர்கள் பிராமணர்கள் சதத்ரயம் பிரம்மஹத்யா தோஷம், ஒண்ணு பண்ணாலே பெரும் பாபம், 300 பேரை அன்னைக்கு கொன்னாடான், பசியினால கோபத்தினால கோபம் பாபம் சண்டாலம், ஆசிரமமே சூன்யமாச்சு, அது கூட தெரியாம அந்த ரிஷிகள்லாம் ஆழ்ந்து சமாதியில இருக்கா, இவ்வளவு அல்லோலகல்லம் கூட அவளுக்கு தெரியாது. உடனே அவன் சொன்னான், இந்த ஆசிரமத்துல என்னென்ன பொருள் இருக்கோ பார்த்து எல்லாத்தையும் எடுங்கோடா, நாம எடுத்துக்கலாம், என்ன இருக்குப்பா அது சாப்பிட்றதுக்கு, திருட்டு பசங்களை ஒழிக்க வந்தேன்னு சொன்னவர் அவாளே திருடர்களாகி ரிஷீஸ்வரர்களுடைய ஆசிரமத்துல இருக்கிற அந்த வஸ்துக்கள் என்ன இருக்கோ சம்பாரான் அது எல்லாத்தையும் அவாளே சைனிகர்கள்லாம் வந்து களவாட ஆரம்பிச்ச, அவ்வளவு பேரும் பாப புத்திகள், பாப புத்தயா சைனிகா பாப புத்திகள், ராஜாவுடைய பலம் இவால என்ன பண்ணுவா சாதுக்கள், விபரீதமாச்சு அதர்மம், அங்க என்னென்ன காய் கனி பால் தயிர் கிழங்கு எது இருக்கோ போதன வஸ்துக்கள் அது எல்லாத்தையும் எடுத்து அங்கேயே முழுக்க ஆசிரமத்தை சூறையாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ராஜா உலகத்தையே ஜெயிச்சா போல மிடுக்கோட அந்த ஹேமகாந்தன் அந்திசாயிர நேரம் தன்னுடைய ஊருக்கு திருப்பியும் புறப்பட போறான், காட்டிலேருந்து திருப்பியும் கோட்டைக்கு போற, அதுக்குள்ள இந்த ராஜோட அப்பா பேர் குஷகேதுன்னு சொன்னோம், ஹேமகாந்தன் குஷகேதோஹோ சுதோ குஷகேது ஸ்ததஸ்ருத்வா தனயஸ்ய விசேஷ்டிதம் புரா நிர்யாதயா மாத கர்ஹயன் கர்ஹயன் சுதம் ராஜ்யானர்ஹம் க்ஷமாஹீனம் ஸ்வதேஷாதபி பூமிபஹ பித்ரா த்யக்தஸ்ததோ ராஜா ஹேமகாந்தோதி விஹ்வலஹ வனம் விவேஷ கஹனம் ஹத்யாபிஷ்ச சுபீடிதஹ பகுகாலம் அவாசீச்ச கஹ்வரே நிர்ஜனே வனே ஆஹாரம் கல்பயா மாச வியாத தர்மமுபாசித. அதுக்குள்ள அவப்பாக தெரிஞ்சு போயாச்சு புள்ளையுடைய கொடுங்கோல் தன்மை
பண்ண அட்டகாசம், 300 குழந்தையில பொண்ணது, ஆசிரமத்தை சூறையாடினது, ரிஷிகளுக்கு பண்ண அபச்சாரம், இதை பார்த்த உடனே காட்டிலேந்து கோட்டைக்குள்ள பிள்ளை வந்தா உடனே அப்பா கூப்பிட்டு நீ நிமங்க இருக்கக்கூட கோட்டை உனக்கு உனக்கு காடே வசதி, எனக்கு நீ புள்ளையும் இல்ல, இந்த ராஜ்யத்துக்கு நீ ராஜாவும் இல்ல, துரத்திட்டார் திருப்பியும் காட்டுக்கே, விரட்டி அடிச்சிட்டார் கருகையன், அதட்டி சீச்சி போன்னு சொல்லி துரத்திட்டார் தன்னுடைய புள்ளைய, ஒரே புள்ள, நீ ராஜ்யத்தை ஆள்றதுக்கு அருகத்தை உனக்கு இல்ல, ஏன்னா உனக்கு க்ஷமாஹீனம், உனக்கு பொறுமை இல்லை, பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லுவார், பொறுமை இல்லாம கோபத்துவனுக்கு எப்ப காமிக்க கூடாதோ, எதிரிகள்கிட்ட காமிக்க வேண்டியத சாதுக்கள்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் நீ காமிச்சு, அதனாலே ஒன் தேசத்தையே நீ சூறையாடின்னு இருக்க, ஒன் தேசத்து பிரஜைகளுக்கே நீ துன்பத்தை விளைவிக்கிற, அதனாலே உனக்குன்னு ஒரு தேசம் கிடையாது, போ அப்படின்னு பித்ரா தியக்தா, அப்பா துரத்தி விட்டுட்டார் புள்ள, தியாகம் பண்ணிட்டார் புள்ளைய, ஹேமகாந்த ராஜா, அவன் ராஜா இல்ல இப்ப பூர்வ ராஜா, காட்டுல வந்து ரொம்ப காலம் வசிஞ்ச, ரொம்ப காலம் வசிச்சதா சொல்லப்பட்டிருக்கு, காட்டுல ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவான், ஒண்ணும் கிடையாது, வேடனை போல வேட்டையாடி கடைச்சதை தின்னுட்டு இருக்கிற, இப்படி ஒரே நாள்ல வாழ்க்கை மாறி போயாச்சு ஹேமகாந்தனுக்கு, நக்வாபி ஸ்திதி மாதேதே ஹத்யாயா அபித்ருதோ பிருஷம் அஷ்டாவிம்சதி வருஷாணி கதான்யஸ்ய துராத்மனஹ தீர்த்தயாத்ரா பிரசங்கேன த்ரிதோ நாம மகாமுனி தஸ்மின் அரண்யே வைசாகே ரவௌ மத்யம் தினே கதௌ. 28 வருஷம் காட்டில காழ்ச்சது வாழ்க்கை, அவனுக்கு எங்கேயுமே நிரந்தரமா இருப்பு கிடையாது, அவனுக்கு மனசுல நிம்மதி இல்ல, 300 பிரம்மஹத்யா தோஷம் அவனுக்கு சேர்ந்து, யாரோ தன்னை விரட்டுறா போல, யாரோ நழல் போல, பின்தொடரா போல, நிம்மதி இல்லாம அவன் வாழ்க்கை கழிஞ்சது, அவ்வளவு பாபம், பாபம் இன்னும் கரைய காணும். அந்த நேரத்துல எதேச்சியா ஒரு வைசாக மாசம் மத்தியான நேரம் வெயிலோ குளிர்ச்சி எரிக்கிறது, சூரியன் பரமதீக்ஷண்யமா இருக்க, அந்த நேரத்துல தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கிற பிரசங்கத்துல த்ரிதன் அப்படிங்கிற ஒரு ரிஷி, த்ரித மகரிஷி த்ரிதா, அவர் கொடையெல்லாம் எதுவும் கிடையாது, கொடும் வெயில வந்து மாட்டி விட்டார் நன்ன, குளிர்ச்சி எடுக்கிற வெயில் தாங்க முடியாம அவருக்கோ மேனி ரொம்ப நாசுக்கானது, வயசானவர் தள்ளாடி கச்சன்னாத்திருஷயாச்சாபி பீடிதா க்வசித் விருக்ஷவிஹீனே து பிரதேசே மூர்ச்சிதோ பவது. ஒரு கட்டத்துல மரமேதும் இல்லாம, ஒரு நிழலுக்கு மரம் கொள்ளாம, குடிக்க நீர் இல்லாம, பிடிக்க குடை இல்லாம தவிச்சு போய் ஒரு பிரதேசத்துல அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். த்ரிதன் அப்படின்னு பேருள்ள அந்த மகாத்மா ரிஷி த்ரித மகர்ஷி. தெய்வா திருஷ்ட்வா ஹேமகாந்த ஸ்த்ரிதம் நாம மகாமுனி த்ருஷார்த்தம் மூர்ச்சிதம் ஸ்ராந்தம் கிருபாம் சக்ரே நிருபாதமஹ பிரம்மபத்ரை சதா சத்ரம் கிருத்வா சாதப வாரணம் முனே ஜக்ராஹ சிரசி பலாபுஸ்தம் ஜலம் ததௌ லப்த சன்யோ பவத்தேன உபசாரேன வை முனி பத்ர சத்ரம் க்ஷத்ர தத்தம் கிரஹீத்வா கத விக்ரம கிராமம் க்வசித் க்ஷணை பிராப்ய கிஞ்சித் ஆப்யாயிதேந்திரிய. மயங்கி கிடந்த அந்த மகா முனிவரான திருதரை பார்த்த உடனே இந்த காட்டுல வேடனை போல வசிச்சுட்டு இருந்த அந்த ஹேமகாந்தனுக்கு கருணை உண்டாகி ஓடி போய் அங்க இருக்கிற புரசம் இலைகள் எல்லாத்தையும் ஒரு கொடைய போல கட்டி உடனடியா அவருக்கு அந்த கொடைய புடிச்சு கொஞ்சம் நிழலார சுரா கொடுக்கைன்னு சொல்லுவா, அலாபு பாத்திரம் பாட்டில் கார்டன் ஒண்ணு இருக்கு, சுரைக்காயும்பா அலாபு, அத உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சதைகள்லாம் எடுத்து அதை காய வச்சா அந்த ஓடு இருக்கும்,
அதுல தீர்த்தங்கள்லாம் கட்டி தொங்க வச்சுப்பா. வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கும் அது. அந்த காலத்துல அதுதான் வாட்டர் பாட்டில், அலாப பாத்திரம். அந்த சொர குடுக்கையில இருக்கிற ஜலத்தை அவருக்கு குடிக்க கொடுத்து அவர் சிரசு மேல பிரம்மபத்திரம் பலாசம், சாதாரணமா இந்த பிரம்மச்சாரிகள்லாம் தண்டம் எல்லாம் வச்சுக்கணும் இல்லையா, பலாச தண்டம் வச்சுப்பான். அது தவிர பலாச விரக்ஷம் சாநித்தியம் ஆலமரத்துக்கு மகேஸ்வரனுடைய அஸ்வத்வரூபி பகவான் வடரூபி மகேஸ்வரா பலாசரூபி வைரிஞ்சி. அரசமரம் நாராயண ஸ்வரூபம், ஆலமரம் சிவஸ்வரூபம், புரசமரம் பலாசமரம் பிரம்மஸ்வரூபம். புரச இலையால கட்டப்பட்ட ஒரு குடைய அவருக்கு தலைமையில பிடிச்சு தீர்த்தம் கொடுத்து அவருக்கு திருப்பியும் நினைவு வந்துடுத்து. இவன் பண்ண உபச்சாரத்தால் அந்த முனிவர் இவனால கொடுக்கப்பட்ட க்ஷத்ர தத்தம் ஹேமகாந்தன் சொல்லப்பட்ட க்ஷத்ரியன் இவன் இல்லையா, இப்ப வேடன் மாதிரி இருந்தாலும் அவன் கிட்ட பத்ரச்சத்திரம் இலைக்குடைய பிடிச்சுண்டு தீர்த்தம் குடிச்சு கொஞ்சம் இலைப்பாரி மெதுவா பக்கத்துல கிராமத்துக்குள்ள போய் அவர் தன்னை காவந்து பண்ணின்றார். ஆப்பியாயி தேந்திர இவனால இந்த ரெண்டு உபச்சாரம் அவர் உயிர் பிராணதானம் பண்ணா போலாச்சு. தேன புண்ணிய பிரபாவேன பிரம்மஹத்யா சதத்ரயம் வினஷ்டம் அபவத் தஸ்ய க்ஷணா தேவ மகாத்மனஹ ததோ விஸ்மயமாபன்னோ ஹேமகாந்தோ மகாரதஹ பஹுதா பீட்யமானஸ்ய பிரம்மஹத்யா கதங்கதாஹ கேனாபி நிஷ்கிருதா ஹேதா ஸ்வகதா கேன ஹேதுனா இத்தேவம் சிந்தயாமாஸ பிரம்மஹத்யா விமோசனம். ஏவம் சாக்ஞஸ்திதே ராஜி யமதூதா அதாகமன். அந்த முனிவரை எதேச்சியா அவர் கேட்காமலே கருணையினாலே அவன் கொடை கொடுத்து காவந்து பண்ணதனாலே அந்த க்ஷணத்திலேயே அவன் பண்ண இந்த 300 பிரம்மஹத்யா பாபமும் பிரம்மஹத்யா சதத்ரயம் தேர புண்ணிய பிரபாவேன நஷ்டம் வினஷ்டம் அபவத் க்ஷணாதேவ. அந்த க்ஷணத்துல விளக்கு எடுத்துட்டு வந்தா ரொம்ப காலம் இருக்கிற ராத்திரி இருட்டும் க்ஷண நேரத்துல பறந்தோடி போயிட்டு இல்லையா, அந்த நேரத்துல அது வரலி அந்த பிரம்மஹத்யா ஒரு நிழலை போல உருமிண்டும் மிரட்டிண்டும் சரீரத்துக்குள்ள பலவிதமான படுத்திண்டும் பயத்தை கொடுத்துண்டும் கர்ஜிச்சுண்டும் நிழலை போல யாருன்னு தெரியாது, ஆனா பின்னாடி யாரோ வரா போல இருக்கும். அதான் லட்சணம் பாபத்துக்கு. அது அன்னி மறைஞ்சு போயாச்சு, ஏன்னா பிரம்மஹத்யா தோஷமே நீங்கியாச்சே சத்திரதானத்தினாலே அந்த முனிவருக்கு பண்ண உபச்சாரத்தினாலே. ரொம்ப ஆச்சரியமாச்சு ஹேமகாந்தனுக்கு, ரொம்ப காலம் 28 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கேனே இந்த பிரம்மஹத்யாவினால அந்த பாபத்தினாலே இதுக்கு எப்படி ஒரு நிஷ்கிருதி ஏற்பட்டது, நிஷ்கிருதினா அதுக்கு அது எப்படி கரைஞ்சது, கிருதி நிஷ்கிருதி பண்ணது எப்படி மாத்தி அமைச்சது, இவன் பண்ண புண்ணியமே தெரியல தனக்கே தெரியல. தன் பெருமை தானறியான் தன்மையன்கான் சாழலோ சிந்திச்சு சிந்திச்சுட்டு இருக்கார், எப்படி ஆச்சு பிரம்மஹத்யா, எப்படி போச்சு பிரம்மஹத்யா இல்ல தெரியறது எனக்கு, மனசு நிர்மலமா இருக்கு. அவன் நினைச்சுட்டே இருக்கிற நேரத்துல அவனுக்கு முன்னாடி யமதூதர்கள் காட்சி கொடுக்கிறான், ஆயுசு முடிய வேண்ட நேரம் போல இருக்கு. நேதுமேனம் மகாத்மானம் ஹேமகாந்தம் அனேசிதம் கிரகணீம் ஜனயாமாசு பிராணான் ஹர்த்தும் மகாத்மனஹ ததா பிராணவியோகார்த்த புருஷாம் ஸ்திரீம் ததர்ஷ யமதூதான் மகாகோரான் ஊர்த்வகேசான் பயங்கரான் சிந்தையாரஸ்வமர்மாணி தூஷ்ணீமாதி ததா நிருபஹ சத்ரதான பிரபாவேன ஜாதா விஷ்ணு ஸ்மிருதிர் நிருப. இதெல்லாம் அம்பரீஷன் சொல்லிட்டு இருக்கார் நாரத மகர்ஷி. அதே போல மைத்திர ராஜாவன ஸ்ருதகீர்த்திக்கு ஸ்ருதேவன் சொல்லிட்டு இருக்கார். யமதூதர்கள் வந்தாச்சு, ஏனா இந்த ஹேமாங்கன் அவனுடைய ஹேமகாந்தனுடைய உயிர் போக வேண்டிய நேரம், ஆயுசு முடிய போறது. அவளா வந்தாச்சு, அவன் கண்ணுக்கு தெரியறது, அவன் மௌனமாயிருந்தான், தான் பண்ண பாவங்களை நினைச்சு பார்த்தான், கதறல பயப்படல,
ஆனா என்னாச்சு அவனுக்கு விஷ்ணு ஸ்மிருதி ஏற்பட்டதான். ஏன் சத்ரதான பிரபாவேன ஜாதா விஷ்ணு ஸ்மிருதி இருந்திருப்ப, எவ்வளவோ பாபம் பண்ணேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இந்த சரீரமும் போக போறது, அதை பத்தி கவலைப்படாம பகவானுடைய ஸ்மரணம் அவனுக்கு வந்தது. கருணையோட புரச இலைகள்னால பலாசபத்திர சத்திரம் பண்ணி கொடுத்து, பிரம்மபத்திர சத்திரம் அத கொடுத்து அவருக்கு உதவினதுனால இவனுக்கும் மனசுல சுவாமியுடைய எண்ணம் உதிச்சுது. உடனடியா தேன ஸ்மிருதோ மகாவிஷ்ணு விஸ்வக்சேனம் ஸ்வமந்திரினம் உவாச்ச தூர்ணம் துவம் கச்ச யமதூதான் நிவாரய வைசாக தர்ம நிரதம் ஹேமகாந்தம் து பாலய நிஷ்பாபமேனம் மத்பக்தம் பித்ரே தேஹி புரம் கதா மதீதி தேர வாக்கேன குஷகேதுஞ்ச போதய சர்வதர்மோஞ்சிதோ வாபி பிரம்மச்சரியாதி வர்ஜிதா வைசாக தர்ம நிரதோ மத்பிரியஸ்யான்ன சம்சய கிருதாகாஸ்சாபி த்வத்புத்ரோ முனித்ரான பராயணஹ வைசாகே சத்ரதானேன நிஷ்பாபோ நாத்ர சம்சய தேன புண்ய பிரபாவேன சாந்தோ தாந்தஸ்திராயுஷ. எந்த க்ஷணத்துல நினைச்சாரோ மகாவிஷ்ணுவ அந்த ஹேமகாந்தன், அந்த க்ஷணத்திலே அந்த வைகுண்டபதியானவர் பகவான் பக்தனை நினைக்க ஆரம்பிச்சார். உடனடியா விஸ்வக்சேனரை பார்த்து, ஏ விஸ்வக்சேனா, அடுத்த க்ஷணம் நீ என்னுடைய குழந்தை, என் பக்தன், வைசாக தர்மம் பண்றான், சத்திரதானம் பண்றான், அந்த ஹேமகாந்தனை போய் அவனை பாதுகாப்பு, அவனை பாலனம் பண்ணு, யமதூதர்களை தடுத்து நெறித்து, அவனுக்கு ஆயுசு கூட்டு கூடி இருக்கு, பண்ண புண்ணியத்தினால பாப்பம் போயாச்சு, ஆயுசு கூடியாச்சு, சிராயுஷா. அது மட்டும் இல்ல, அவ அப்பா குஷகேதுட்டு அவன் அழிச்சுன்னு போயிட்டு எல்லா தர்மங்களையும் புறக்கணித்தவனா இருந்தாலும், பிரம்மச்சரியாத விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணாம இருந்தவனானாலும், வைசாக தர்ம நிரதனா, ஒரே ஒரு தர்மம் ஒரு தடவைதான் பண்றான், சத்திரதானம் ஒரு வைசாகத்துல கொடுத்தான், அப்படி ஒரு அவகாசம் ஏற்பட்டது. அதனாலே அவன் மத்பிரியன், என்னுடையவன், அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், உன் புள்ள. ஒரு முனீஸ்வரரை பிராணத்ராணம் பண்ணி கொடை குடிச்சு அவன் எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தாலும் அந்த பாபம் எல்லாம் கரைஞ்சு போயாச்சு, அவன் சுத்தன், அவன் நிஷ்பாபன், நாத்திர சம்சயா, இதெல்லாம் போய் சொல்லு. அவ அப்பாட்ட வந்து பண்ண பாபம் எல்லாம் கரைஞ்சு போயாச்சு, உங்க பிள்ளைக்கு வைசாக தர்மம் பண்ணி மகாவிஷ்ணு பிரீத்திக்கு பாத்திரனாயிட்டான், சத்திரதானத்தினாலே வைசாகே சத்ரதானே நிஷ்பாபோ நாத்திர சம்சயா, வைசாக மாசத்துல குடைய கொடுத்து பாபம் எல்லாம் கரைஞ்சு போயாச்சு உன் பிள்ளைக்கு, சந்தேகம் கிடையாது, அந்த புண்ணிய பிரபாவத்தினால அவன் சாந்தன், அவன் தாந்தன், அவன் சிராயுஷன், அவனுக்கு ஆயுசு வளர்ந்தாச்சு, அல்பாயுசு கிடையாது. சௌரிய ஊதாரிய குணோபேதமோயம் குணைரபி, உன்னுடைய குணத்துக்கு சரியான குணம் அவனுக்கு இப்ப இருக்கு, அவன் பாபம் எல்லாம் கரைஞ்சாச்சு உன் முன் புள்ள, அதனாலே தஸ்மாதேனம் ராஜ்யபாரே சம்ஸ்தாபய மகாபலம் விஷ்ணுனைவம் சமாஜப்தம் இத்தியாதிஷ்ய நிருபோத்தமம் பிதுர்வசே ஹேமகாந்தம் ஸ்தாப்ய ஆயாஹிஜ மாம் புனஹா. இதெல்லாம் சொல்ற வைகுண்டபதி, வைகுண்டத்துல விஸ்வத்தனை பத்து உடனே இதெல்லாம் சொல்லு, திருப்பியும் அவன் அப்பாட்ட கொடுத்து ராஜ்யபாலனம் இவனுக்கு, அவனுக்கு திருப்பி ராஜ்யத்தை கொடு, உன் பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடு, பிள்ளைய அப்பாட்ட ஒப்படைச்சிட்டு வந்து சேரு. பிதுருபசே ஹேமகாந்தம் ஸ்தாப்பிய ஆயாஹிச்ச மாம் புன, மறுபடியும் வந்து இங்க வைகுண்டத்துக்கு அப்புறம் தான் சேரணும் நீ. பகவான் அப்படி ஆவேசம் பண்ண உடனே அடுத்த க்ஷணத்துல விஸ்வக்சேனர் ஹேமகாந்தனை யமதூதர்கள்லேருந்து காவந்து பண்ணி, விஷ்ணு தூதர் வந்தாச்சுன்னா யமதூதர்கள்லாம் ஓடி போயாச்சு, அவள்கிட்ட காரணத்தையும் சொல்லியாச்சு, பரம புண்ணியம் பண்ணியாச்சு, பாபம் கரைஞ்சாச்சு, ஆயுசு விருத்தியாயாச்சு, அல்பாயுசு அந்த தோஷம் அல்பாயுஷ தோஷம் போயாச்சு, தீர்காயு இவன் தீர்காயு அவன். உடனடியா அந்த ஹேமகாந்தன பாணினா சந்தமேனைவ பஸ்பர்ஷாங்கேஷு பூமிபம் பகவத் பக்த சம்ஸ்பர்ஷாத் ஹதவியாதிக்ஷனாத் பூது விக்ஷ்வஸ்தேனஹ விஸ்வக்சேனஹ ததஸ்தேனதஹ தஸ்ய புரீம் யயௌ தம் த்ருஷ்ட்வா விஸ்மிதோ பூத்வா குஷகேதுஹ மஹாப்ரபுன நாம சிரசா பக்த்யா தண்டவத் பதிதோ புவி. அந்த ஹேமகாந்தன விஸ்வக்சேனர் பரமபாகவதர் இல்லையா, நித்தியசூரி இல்லையா, ஸ்பர்ஷ தீட்சை நடந்துதான்,
தன்னுடைய கரத்தினாலே தொடச்சு விட்டாரா தொட்டாரா. அந்த அதிபவித்திர ஸ்பர்ஷத்தினாலே விஸ்வக்சேன ஸ்பர்ஷத்தினாலே ஹேமகாந்தனுடைய எல்லா விதமான வியாதியும் மீதி இருந்த வியாதியும் சரீரத்தில் இருக்கிற தோஷமும் நீங்கி ஜொலிச்சான், சுடர் விட்டு பிரகாசிச்சான். பகவத் பக்தஸ்மயன என்ன விசேஷம் விஸ்வக்சேனக்கவர், பகவத் பக்தர், பகவானுடைய பக்தரா இருக்கவர். அந்த பக்த ஸ்பர்ஷம் ஏற்பட்டதுனால ஹதவியாதிஹி, அவனுக்குண்டான என்னென்ன வியாதி சரீரத்தில் இருக்குமோ காட்டிலேயேதான் தெரிஞ்சின் இருந்தான். அது எல்லாம் க்ஷண நேரத்துல நீங்கி விஸ்வக்சேனர் அவன் அழைச்சுண்டு அவ ஊருக்கு வந்து அவ நாட்டுல அவ அப்பா குஷகேதுக்கு முன்னாடி நின்ன ஜொலிச்சின் இருக்கிற விஸ்வக்சேனர் சாட்சாத் வைகுண்டபதியோட தூதர் அவரை பார்த்த உடனே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார் தடிய போல அந்த குஷகேது. கிரகம் பிரவேசயாமாச பார்ஷதம் பரமாத்மனஹா ஸ்துத்வாச விவிதைஹி ஸ்தோத்ரைஹி புஜயாமாச வைபவைஹி தஸ்மை ப்ரீதமனா ப்ராஹ விஸ்வக்சேனோ மஹாபலஹ ஹேமகாந்தம் சமுத்திஷ்ய யதுக்தம் விஷ்ணுனா புரா தச்ருத்வா குஷகேதுஷ்ச புத்திரம் ராஜ்யே நிவேஷ்ய ச. அவரை வணங்கி அரண்மனைக்குள்ள அழிச்சுன்னு போய் விஷ்ணு பார்ஷதரா இருக்கிற அந்த விஸ்வக்சேனருக்கு ஸ்துதி என்ன, அர்க்கியம் என்ன, பாத்தியம் என்ன, பலவிதமான பூஜைகள் உபச்சாரங்கள் எல்லாத்தையும் வைபவமா பண்ணாரா குஷகேது. உடனே அவரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பிரீதமனா பிராக சந்தோஷமா விஸ்வக்சேனர் சுவாமி என்ன சொன்னாரோ அந்த கட்டளைய குஷகேதுக்கு சொல்லி உன் புள்ளை நிஷ்பாபோ நாத்திர சம்சய, அவன் பாபங்கள்லாம் கரைஞ்சு போயாச்சு வைசாக தர்ம புண்ணியம் சத்திரதானத்தினால முனிப்பிராண தாரணம் முனிப்பிராணத்ராணமாயிருக்கு. கிருத மகர்ஷிய அவன் இன்னைக்கு அவருக்கு உயிரை திருப்பியும் கொடுத்திருக்கான் இவன் பண்ண உபச்சாரத்தினாலே. ஹேமகாந்தன் இனிமே உன் புள்ள அவனுக்கு மறுபடியும் ராஜ்யத்தை கொடு, அவன் ராஜ்யம் ஆளட்டும் சொல்லிட்டு அந்தர்தானமானார் விஸ்வக்சேனர். உடனடியா கேட்ட உடனே குஷகேது தன் புத்திரனா ராஜ்யத்துல மறுபடியும் அரியணையில ஏத்தினார். விஸ்வக்சேனாபியனுஜாத சபாரியோ வனமாவிஷத்து விஸ்வக்சேனோ ஹேமகாந்தம் அனுமந்திரிய அபிபூஜ்யச்ச ஸ்வேதத்வீபம் யஜோ தீமான் விஷ்ணு பார்ஷ்வே மகாமனாஹ ஹேமகாந்தஸ்ததோ ராஜா வைஷோகாத்தான் வைஷாகோக்தான் சுபாவஹான் விஷ்ணு பிரீதிகரான் தர்மான் பிரதிவருஷம் சகாரஹ. விஸ்வக்சேனர் போறதுக்கு முன்னாடி அவர் கையை பிடிச்சு நான் ராஜ்யத்துல அரண்ம இந்த அரியணையில ஏறத பார்த்துட்டு போங்கோ, பட்டாபிஷேகத்தை நீங்க அனுகிரகம் பண்ணிட்டு போங்கோ. விஸ்வக்சேனரும் பார்த்துட்டு இருந்தார். உடனடியா அந்த ராஜா தன் புள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு தானும் தன் மனைவியும் அந்த குஷகேதும் தன் பத்னியும் தன் பாரியையோட அவர் வானப்பஸ்தம் அவர் வனத்துக்கு போயிட்டார். உள்ள காட்டில் நாட்டுக்கு வந்தார். அப்பா புள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவர் காட்டுக்கு போப்பார். புள்ளையோ வேடனா இருந்தான். இவரோ பகவானை தேடி தபசு பண்றதுக்காக அவர் காட்டுக்கு போனார். விஸ்வக்சேனரும் ஹேமகாந்தனுக்கு பலவிதமான தர்மங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு ஸ்வேதத்வீபம்னு சொல்லப்பட்ட திருப்பார்கடலுக்கு போய் சேர்ந்த மகாவிஷ்ணுவோட பாஷன் பக்கத்துல போய் எப்பையும் போல இருந்தார் ஹேமகாந்தன். அந்த ஹேமகாந்தனானவர் பேருக்கு தகுந்தா போல பொன் விக்கிரகம் போல ஜொலிச்சுண்டு சுத்தமான தேஜஸ் புண்ணிய தேஜஸ் வைசாக மாச தர்மங்கள் எல்லாத்தையும் விஸ்வக்சேனர் சொல்லி கொடுத்தா போல அறியாம பண்ணத்துக்கு நெருப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ தொட்டாசுடும். இவர் தெரியாம அறியாம கருணையால பண்ண அந்த சத்திரதான மகிமையினாலே மகா தேஜஸ்வியா இருந்துண்டு வைசாக தர்மங்கள் எல்லாம் சாங்கோ பாங்கமா திருப்தியா தானும் தன் ராஜ்யத்தில் இருக்கிற அவ்வளவு பிரஜைகளையும் நடத்த வச்சுண்டு விஷ்ணு பிரீதிகரான் தர்மான் பிரதி வருஷம் சகார ஒவ்வொரு வருஷமும் பண்ணின்றிருந்தா பிரம்மண்யோ தர்ம மார்க்கஸ்தா சாந்தோ தாந்தோ ஜிதேந்திரியா தயாலு சர்வபூதேஷு சர்வயஜ்ஞேஷு தீக்ஷிதா பிரவிருத்தா சர்வசம்பத்பிஹி புத்திரபௌத்ராதிபிர்வ்ருதா புக்த்வா போகா சமஸ்தாம் ச விஷ்ணு லோகம் அவாப்தவான். அவன் கருணையா தயாளுவா இருந்தான், சாந்தனா இருந்தான், அந்த கோபமெல்லாம் போயே போச்சு. எதிரிகளை ஜெயிப்பான், இந்திரியங்களையே ஜெயிச்சுட்டான். அந்த இந்திரியம் தானே மனசை ஜெயிக்காம இருந்ததுனால தான் அவ்வளவு அனர்த்தத்துக்கும் காரணமா இருந்தது.
எல்லா பூதங்கள் மேலும் கருணை உள்ளவனாயிருந்தான், எல்லா யஜ்ஞங்களும் பண்ணா தீட்சிதனாயிருந்து எல்லா சம்பத்தும் பொங்கி வழிஞ்சுது. மகாலட்சுமி கடாட்சம், ஹரிநாராயண கடாட்சம், சாம்ப சதாசிவ கடாட்சம், புத்திரன் பௌத்திரன், அதனால வம்சம் நல்ல விருத்தியாச்சு. எல்லா விதமான இக பர சௌபாகியம்னு சொல்லுவான், இகபோகங்களை அனுபவிச்சுட்டு பக்தியோட அவனுக்கு விஷ்ணுலோக பிராப்தி கிடைச்சது. ஹேமகாந்தனுக்கு சத்ரதானத்துடைய மகிமை. நேக்ஷேது வைசாக சமாம்ச தர்மான் சுக பிரயத்னான் பகு புண்ணியஹேதூன் பாபேந்தனாத் அக்னி விபான் சுலப்யான் தர்மாதி மோக்ஷாந்த புமர்த்த ஹேதூன். அதனாலே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அந்த ஸ்ருதேவன் சொல்றா, ஸ்ருதகீர்த்திய பார்த்து, ராஜா ஸ்ருதகீர்த்திய பார்த்து, மிதிலாதிபன் மைத்திர தேசனை பார்த்து, நான் வைசாக மாசத்துல இருக்க தர்மத்துக்கு சமமான தர்மத்தை பார்த்ததே கிடையாது, சுக பிரயத்தான் சுலபமா பண்ணக்கூடிய தர்மம், ஆனா பகு புண்ணியஹேதும் பெரும் புண்ணியத்தை அது கொடுக்கறது, பாபங்கிற விறகு கட்டைக்கு நெருப்பா இருக்கு இந்த தர்மங்கள்லாம், தர்மத்திலேந்து ஆரம்பிச்சு மோட்ச பரியந்தம் தர்மார்த்த காம மோட்சம்னு புருஷார்த்த சதுஷ்டயத்தையே எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி முத்தாயிப்பா இந்த சத்ரதான மகிமைய சொல்லி முடிச்சார். நாமெல்லாமும் இந்த வைசாக மாசத்துல விசேஷமா இன்னைக்கு மே 18ஆம் தேதி சப்தமி மாத்தியானிக உபமா இருக்கு, கங்கா சப்தமி, கங்கா பாகீரதிய ஸ்மரிச்சுப்போம். கங்கா 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 பாகீரதி 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 ஜான்னவி ஜான்னவி ஜான்னவின்னு அவளுடைய சரித்திரத்தை ஸ்மரிச்சுப்போம், கங்காதரனை ஸ்மரிச்சுப்போம், ஹரிவாசுதேவனை ஸ்மரிச்சுப்போம். நம்மளால முடிஞ்ச இந்த சத்ரதானம் சுலபமான தானங்களை பண்ணுவோம். இந்த காலத்துல ஆறும் கொடைய நாம கொடுத்தாலும் வந்து வாங்கிக்கிறவா கூடாது, எல்லாரும் வீட்டுக்குள்ள இருப்பா, அதனாலதான் பிரதிநிதி தானம்னு பேர். ஒரு கொடைய வாங்கி ஒருத்தர் கொடுக்க நமக்கு தட்சிணையோட கொடுத்தா அதுக்கு என்ன ஒரு தொகையாகுமோ அந்த தொகைய நமக்கு யாருக்கு கொடுக்கணும் பிரியப்படுறோமோ அந்த பிராமணருக்கு நாம இந்த காலத்துல எல்லாம் மணி டிரான்ஸ்பர் எல்லாம் பண்றாளே. அதே போல இப்போ இருக்கிற முறை பிரகாரம் நாம அந்த கொடுத்து சத்ரதான பிரதிநிதி தானம் அப்படின்னு சொல்லி அந்த தொகையா கொடுத்துட்டா மனசுள்ள பாவனை கொடை கொடுக்கறது தான். ஆனா இந்த காலம் சூழ்நிலை அப்படி இருக்கு, இல்லாட்டா கொடையா வாங்கியும் அவளுக்கே நாம அனுப்பணும். தட்சிணையை தனியா தானத்தோடு கொடுத்து மகாபுண்ணியம் வைசாக தர்மத்தை பண்ணி இந்த பகவானுடைய பூர்ணமான கிருபா கட்டாட்சத்துக்கு நாம எல்லாம் பாத்திரர்களாகும். மந்தார மூலே மதனாபிராமம் பிம்பாதரா பூரித வேணுநாதம் கோகோப கோபீஜன மத்தியசம்ஸ்தம் கோபம் பஜே கோகுல பூர்ணச்சந்திரம். சிவசிதம்பரம், இது வைஷம்பாயனம்,